ஹலோ லவ்லீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல சத்தான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. அதுக்கு ஃபஸ்ட் உளுந்து களி பவுடர் அரைக்கணும். அதுக்கு ரேஷியோ சொல்லிடுறேன். 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 கிலோ கருப்பு உளுந்து. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ரைஸ் மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உளுந்து களி பவுடர் ரெடி ஆகிடும். இப்போது உளுந்து களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் கிண்டும் போது. நான் வந்து ஒரு ஆள் அளவுக்கு செய்கிறேன் நான். ஸோ அதனால் ஒரு 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதும் சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துடுப்பை வச்சு கிண்டிகிட்டே இருங்க. கிண்ட கிண்ட 1 கப் வந்து உளுந்து களி பவுடர் சேர்க்குறேன் நான் இப்போது. ஸோ கட்டி விழுகாமல் கிண்டணும். துடுப்பை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி கிண்டுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி கிண்டுங்க. அழுத்தி கிண்டும் போது உங்களுக்கு வந்து கட்டி பெருசாக இருக்காது. நான் செய்கிற இந்த அளவு ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, கட்டி எதுவும் இல்லை, பெருசாக இல்லை கட்டி. இப்போது ஸோ கட்டி இல்லாமல் கிளறிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. 1-2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய பச்சை வாசனை வந்து போயிருக்கும். இப்போ ஒரு இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்து கை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டக்கூடாது. அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான உளுந்து களி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த உளுந்து களி வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணுற பொண்ணுங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, ஸோ எல்லாருமே வந்துட்டு ஜென்ரலாகவே லேடிஸ்க்கு வந்து ரொம்ப சத்தானது, எலும்புக்கு நல்ல பலம் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சென்டரில் குழி பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெயும் கருப்பட்டியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.